ஹாய், வெல்கம் டு மத்திஸ் குக் புக். இதே மாதிரி புது ரெசிபீஸ்க்கு மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் டேஸ்டியான கேபேஜ் தோரன். இந்த முட்டைகோஸ் தோரன் செய்கிறதுக்கு முதல்ல முட்டைகோஸை நல்லா பொடியாக நறுக்கி அதை பெரிய பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். எப்போவுமே முட்டைகோசை மட்டும் நறுக்கினதுக்கு அப்புறமா தண்ணியில் இந்த மாதிரி நல்லா அலசுங்க. ஸோ அதில் ஏதாவது பூச்சி புழு இருந்தாலும் நமக்கு அதை கண்டுபிடிச்சி அதை நீக்கிடலாம். அதை தண்ணியில் அலசி ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நான் ஏற்கனவே நம்ம முட்டைகோஸை நல்லா தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு கால் கப்பு அளவுக்கு நறுக்கின சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் கலவை, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையால் ஒன்றா கலந்து விடணும். இந்த தேங்காய் அரைச்ச கலவை இந்த முட்டைகோஸில் நல்லா படுற மாதிரி ஃபுல்லாத்தையும் கலந்து ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயை ஒரு டேபிள்ஸ்பூன் விட்டு சூடானதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது அது கூட ஒரு காஞ்ச சிகப்பு மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரியற வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கலந்து ஊற வச்சிருக்கிற இந்த முட்டைகோஸை இந்த மாதிரி இந்த தாளிப்போடு சேர்த்துக்கணும். இப்போ முட்டைகோஸை நல்லா வதக்கணும். முட்டைகோஸ் கொஞ்சம் லைட்டாக சுருங்குற வரைக்கும் நம்ம ஒரு 3-4 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கணும். இந்த தோரன் செய்யும்போது நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றி இந்த முட்டைகோஸை வேக வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏற்கனவே நம்ம உப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதுலேருந்து வர தண்ணியும் இந்த காயிலேருந்து வர தண்ணியுமே இது வேகிறதுக்கு போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3-4 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் இந்த கோஸ் நல்லா வெந்துருச்சு. நான் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இந்த முட்டைகோஸ் தோரன் ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதம், வத்த குழம்பு சாதம் எதுக்குனாலும் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இப்போது முட்டைகோஸ் தோரன் தயார். இந்த முட்டைகோஸ் தோரனை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்டியாக ஈஸியாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.